நாளைக்கே உன் வீட்டுக்கு ரெய்டு வருமே அப்படிங்கிற பயமுறுத்தல் பண்றியே, ஆட்சி அதிகாரம் கையில் இருக்க காரணத்தில் இல்லையா? நாளைக்கே ரெய்டு வந்தா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க முடியாத சக்தியில் இந்த கூத்து இந்த பேச்சு பேசினா தமிழ் செய்யலாம், ரெண்டு எம்எல்ஏ வந்துட்டா என்ன ஆட்டம் ஆடுவாங்க? இசைக்கல்லூரிலையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிற மாநிலத்துலேருந்து ஒருத்தர் போடுறீங்க, இப்போ சட்ட பல்கலைக்கழகத்தோடு இங்கே ஆந்திராவிலேருந்து போட்டிருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சு நீங்கள் எதுக்குமே லாயக்கில் தான் போங்கன்னு சொல்லி எல்லா இடங்களிலுமே வந்து உட்காந்துருவீங்களா? பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை எல்லாம் பச்சையாக இனத்துரோகம் செய்கிறார்கள். அவங்க கூடுதலாக பதவி வாங்குவதற்காக எவ்வளோ இனத்துரோகம் பண்ணாலும் டெல்லி அரசு உங்களை பாஜக தலைமை உங்களை சமத்துவமாக கொடுத்தாது, உங்களுக்கு உயர்ந்த பதவியும் கொடுக்காது. ஐபிஎல் நிறுவனத்திற்கு போயிருக்குது, நாங்கள் கேரளாவுக்கெல்லாம் மாற்றிக்கலாமான்னு. ஆனால் முதலமைச்சர் ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க, இதை இந்த சட்டம் ஒழுங்கு கூட சரி பண்ணி நீங்கள் ஆட்சி என்ன நீங்கள் ஆட்சி பண்ணுறீங்கன்னு எங்களை கேட்டக்கூடாது, அதனால் நாங்கள் பார்த்துக்கிறோம் நடத்துங்கன்னு முதலமைச்சர் ரெண்டு பேரும் சொன்னதாக தான். நேற்று சத்யராஜ் என்ன பேசினாரு, எங்கள் உணர்ச்சி பூர்வமாக இராணுவமே வந்துருந்தாலும் கூட நாங்கள் அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கோம்னு சொன்னார். அப்போ உங்களுக்கு எவ்வளவு ஏதாச்சும் அதிகார மனப்பான்மை இருக்கணும், நாளைக்கே உங்கள் வீட்டுக்கு ரெய்டு வருமே அப்படிங்கிற பயமுறுத்தல் பண்ணுறியே, ஆட்சி அதிகாரம் கையில் இருக்க காரணத்தில் இல்லையா? நாளைக்கே ரெய்டு வந்தா அப்படின்னா என்ன அர்த்தம்? நினச்சி பாருங்க, ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க பேசுகிற பேச்சாது தகுதி இல்லையா? அதே மாதிரி இசைக்கல்லூரி அதுலேயும் நீங்கள் முனைவர் யாரை போட்டிருக்கீங்க? கேட்டவர் ஒருத்தர் இருக்காரு. இசைக்கல்லூரிலையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிற மாநிலத்துலேருந்து ஒருத்தர் போடுறீங்க, கேரளாவிலேருந்து கேட்டால் இல்லை அதை இன்னொரு பதில் அதில் என்னன்னா அம்மா கேரளா அப்பா வேற சொல்கிறீங்க, புரியல. அதே மாதிரி இப்போ சட்ட பல்கலைக்கழகத்தோடு ஒன்று அதை எங்கே ஆந்திராவிலேருந்து போட்டிருக்கீங்க, நீங்கள் நல்லா நினச்சி பாருங்க எவ்வளவு கேவலமாக நம்மளை இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சு நீங்கள் எதுக்குமே லாயக்கில்டா போங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடங்கள்லையுமே வந்து உட்காந்துருவீங்களா? பொன் ராதாகிருஷ்ணன் வந்து ஒரு விளக்கம் சொன்னாருங்க, உங்கள் தமிழர்கள் இருக்கக்கூடிய நிலையில இருந்து அந்த பதவியில் இருக்கக்கூடியவங்கள்லாம் என்ன நிலையில இருக்கீங்க, லஞ்சம் வாங்கி ஊழல் வாங்கி இந்த மாதிரியான நிலையில இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் இதை பண்ணோம், உங்களுடைய லட்சணம் தெரியுது, அதனால தான் இதை வந்து மத்திய அரசு இந்த முடிவு எடுத்து. அவர் எந்த இனமா? அவர் எதுக்கு வாங்குறாங்க? அவர் எந்த இனமா? அவர் எந்த இனமா? நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய 60 விழுக்காடு அந்த உறுப்பினர்கள் எம்பிக்கள் மேல குற்றவியல் வழக்கு இருக்கு, என்ன பேசிட்டு இருக்காங்க? பெரும்பாலும் பாஜக காரங்க நான் என்ன பண்ணுவேன், தமிழ் ஒன்றுமே தெரியாது, ஈவன் காவல்துறைக்கு கூட நீங்கள் லாயக்கலன்னு சொல்லி காவல்துறை எங்க நீங்கள் உங்களுக்கு படிப்பறிவில், அதனால எல்லா கல்லூரிகளுக்கும் நாங்கள் முடிவுகள்லாம் நாங்கள் வெளியிலிருந்து கொண்டாடுறோம், நீங்கள் எதுக்குமே லாயக்கடலாம் சொல்லிடுறோம். தம்பி கேட்டது பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை எல்லாம் பச்சையாக இனத்துரோகம் செய்கிறார்கள். அவங்க கூடுதலாக பதவி வாங்குவதற்காக எவ்வளோ இனத்துரோகம் பண்ணாலும் டெல்லி அரசு உங்களை பாஜக தலைமை உங்களை சமத்துவமாக கொடுத்தாது, உங்களுக்கு உயர்ந்த பதவியும் கொடுக்காது. பொன் ராதாகிருஷ்ணன் திருந்தி இந்த மக்களோடு இருங்க, மண்ணின் மக்களோடு இருங்க. 65 காங்கிரஸ் வந்து மாணவர் போராட்டத்தை எப்படி ஒடுக்கி அதன் பிறகு ஆட்சிக்கே வர முடியாது போச்சு, நீங்கள் வந்து தொடக்கத்திலே இப்படி பண்ணுறீங்க, பாஜக தலைமை தமிழ்நாட்டில் துளிர்க்கவே முடியாது, துளிர்க்கவே முடியாது. அதை இப்போ சொல்லிடணுமா? ஒட்டுமொத்தமாக தமிழினம்லாம் ஒரே ஒரு கருத்தில் இருக்கு, அவர் வந்தார்னால் பகிஷ்கரிப்போம். அது எப்படின்னு சொன்னால் கருப்பு கொடி காட்டுவோம். யாரு ஒன்னே ஒன்று இதுக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன், ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன், கொஞ்சம் தயவு செய்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அந்த பிரதமரை சந்தித்து காவேரிக்கு மனு கொடுக்க அல்லது பேச்சுவார்த்தை நடத்த ஒரு அனுமதி வாங்க சொல்லுங்கள். அவர் சந்திக்க முடியாதுன்னு இழிவுபடுத்தினார் முதலமைச்சர், அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர், அனைத்து கட்சி தலைவர்கள் குழு ஒரு முதலமைச்சர் தலைமையில் போய் ஒரு மனு கொடுத்து பேசுவதற்கு கெஞ்சி கூத்தாடி ராஜேந்திர பாலாஜி இதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்கள்.
ஒரு பிரதமரை சந்தித்து மனு கொடுக்கறது கூட அவர் தயாரில்லை. எட்டி அதாவது உதைக்கிற காலம் முத்தமிடக்கூடிய பழக்கத்தை பாலாஜி சொல்கிறாரு. உதைக்கிற காலம் முத்தமிடுவோம், உதைக்கிற காலம் முத்தமிடுவோம். அவரை உண்மையிலே இன்னைக்கு 12ஆம் தேதி வரும்பொழுது இவருக்கு அரசமைப்பு சட்டப்படி உரிமை இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி ஃபங்க்ஷனை இவர் புறக்கணிக்கலாம். அது மாதிரிலாம் மம்தா பானர்ஜி செஞ்சுருக்காங்க கடந்த காலங்களில். பல முதலமைச்சர் ஜோதிபா செஞ்சுருக்காரு. நீங்கள் அந்த விழாவை புறக்கணித்தாக்க தன்மானம் உள்ள தமிழர் உரிமையை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆட்சி என்று உங்களுக்கு மதிப்பு உயரும், மக்கள்கிட்ட செல்வாக்கு உயரும். பச்சை கொடி காட்டும்னா துச்சமாக உங்களை தமிழினம் தூக்கி எறிந்துவிடும். கேளிக்கை விளையாட்டு கூடாது என்பதல்ல, கேளிக்கை என்று இழிவுபடுத்துவதற்காக இல்லை. இது வந்து அன்றாட இங்கே விளையாட்டு போட்டி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கால்பந்து நடக்குது, கைப்பந்து நடக்குது, அது எல்லாத்தையும் நம்ம தடுக்கலை போகல. இது ஒரு சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த, இந்தியா முழுவதும் கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு பல நாட்டுக்காரங்க வந்து விளையாடுற ஒரு விளையாட்டு இது. இப்படி நம்ம பிள்ளைகளும் நிறைய பிள்ளைகள் பல்லாயிரக்கணக்கில் போகும். இதை ஒரு நிறுத்தி தள்ளி வைங்க, எங்களுடைய துயரத்தில் பங்கு கொள்ளுங்க, உங்களுக்கும் ஈவிரக்கம் வேணும், எங்களோடு ஒரு ஒன்றிணைந்து இதில் இருங்க, தள்ளி வைங்கன்னு தான் கேட்குறோம். மற்றபடி விளையாட்டே கூடாது என்பதல்ல. இதற்கு முன்னால் 2013 அந்த விளையாட்டு வேற இடத்துக்கு மாற்றப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர் அதை செய்திருக்காங்க, அவங்க ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கிற அந்த முதலமைச்சர் அதை செய்ய முடியல. சார், இது தமிழ்நாடு அரசு நினைச்சிருந்தா தடுத்திருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இந்த ஆட்டத்தை இங்கே வராம தடுத்திருக்க முடியும்னு? தமிழ்நாடு அரசு நினைச்சா தடுத்தே இருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே முதலமைச்சர் ஜெயலலிதாமையார் ஒரு தடவை மாதிரி பண்ணியிருக்காங்க. அவங்ககிட்ட எல்லா அதிகாரமும் இருக்கு. எங்களால் வந்து சட்டம் ஒழுங்கு கட்டுப்படுத்த முடியாதுங்கன்னு சொல்லியே சொல்லியிருக்கலாம், வேறு ஒன்றும் சொல்ல வேண்டாம். இது பிரச்சனை மக்கள் பூரா தமிழ்நாடு பூரா கொந்தளிச்சிருக்கிற காலம், சட்டம் ஒழுங்கு கையாளுறது எங்களுக்கு சிரமம், தள்ளி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கலாம். பொலைட்டாக சொல்லியிருக்கலாம் முதலமைச்சர். முதலமைச்சர்த்தே கேட்டாச்சுங்க, சட்டம் ஒழுங்கு பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் அந்த ஒரு செக்கை வச்சு நீங்கள் சொல்லுங்க. இது போஸ்ட் பண்ணுங்க. ஐபிஎல் நிறுவனத்திட்டும் போயிருக்குது, நாங்கள் கேரளாவுக்குலாம் மாட்டிக்கலாமான்னு. ஆனால் முதலமைச்சர் ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க, இதை இந்த சட்டம் ஒழுங்கு கூட சரி பண்ணி நீங்கள் ஆட்சி என்ன நீங்கள் ஆட்சி பண்ணுறீங்கன்னு எங்களை கேட்டக்கூடாது, அதனால் நாங்கள் பார்த்துக்கிறோம், நடத்துங்கன்னு முதலமைச்சர் ரெண்டு பேரும் சொன்னதாக தான் உறுதியான தகவல் எங்கள்கிட்ட.